வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப சுலபமான முறையில் காய்கறி அவியல் எப்படி பண்ணுறதுன்னா செய்து காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. அவியல் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா கல்யாண வீடுகளில் இல்லை ஐயர் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. இப்போ நான் வந்து செய்து காட்ட போகிற மெத்தேடு ரொம்ப சுலபம், சுவையும் சூப்பராக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இந்த அவியல் பண்ணுறதுக்கு நான் 7 காய்கறி வந்து பயன்படுத்துகிறேன். ஒரு 10 பீன்ஸு, ஒரு முருங்கைக்காய், கொஞ்சம் கேரட்டு, ஒரு 10-15 அவரைக்காய். இதில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்குது, வாழைக்காய் இருக்குது, தண்ணி உள்ளே வந்து உருளைக்கிழங்கு இருக்குது. இந்த மூணுமே வந்து நீங்கள் கட் பண்ணி அப்படியே வச்சிங்கன்னா கருத்துரும். அதனால தான் நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் 7 காய்கறி வந்து பயன்படுத்தி இந்த அவியலை செய்ய போகிறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் பண்ணும்போது எல்லாருமே வந்து ரொம்ப சுலபமாக வந்து செய்திடலாம். இப்போ நான் வந்து இதில் வாழைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் வந்து ஒரு பாதி போதும் உங்களுக்கு. உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் ஒன்று, அதுவும் தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட், இது போல் நீட்டு வசமாக வந்து கட் பண்ணுங்கள். பீன்ஸும் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வந்து நீங்கள் கட் பண்ணணும். இது அவரைக்காய். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் வந்து கருணக்கிழங்கு சேர்க்கலாம், புடலங்காய் சேர்க்கலாம், கொத்தவரங்காய் சேர்க்கலாம், ஒரு 10 காய்கறி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 7 தான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த காய்கறி மேலே என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் நான் இப்போ உப்பு சேர்க்குறேன். ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் நல்லா கரையிறது போல் ஒரு 300 ml தண்ணி நல்லா அப்படி கலந்து விட்டுடுங்க எல்லாத்தையும். இப்போ இதை மூடிடலாம். விசில் பார்த்தீங்கன்னா 1-1 தான் வைக்கணும். ஒரு விசில்ல வந்து உங்களுக்கு காய்கறிலாம் வந்து வெந்துடும். ஒரு விசில் வரட்டும், அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேங்காய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பச்சை மிளகாலாம் வந்து அரைக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். மிக்சியோட சின்ன ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன சைஸ் தேங்காய், அதாவது மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்ன சைஸ் தேங்காயில் பாதி தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய். எப்போவுமே வந்து நாட்டு மிளகாய் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நல்லா ருசியாகவும் இருக்கும், காரமும் இருக்கும். ஒரு 2-3 கருவேப்பிலை, ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இதை வந்து தண்ணி விடாமல் நல்லா ஒரு 90% வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய தேவையில்லை, தண்ணி விடாமல் தான் அரைக்கணும். பாருங்கள், தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். சரி, இப்போ குக்கர் வந்து விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஒரு விசில் வந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் இருக்கிற அந்த ஸ்டீம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறட்டும். எப்படி இருந்தாலும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், காற்று எல்லாம் வந்து வெளியேறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் இது. அப்படியே ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க, சிம் பண்ணிடுங்க. நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த தேங்காய், சீரகம், இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இது கூடவே ஒரு 50 ml தயிர் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அப்படியே கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், அந்த தேங்காய்க்கும் தயிருக்காக மட்டும். ஏன்னா நம்ம காய்கறி கேட்டு உப்பு வந்து சேர்த்தாச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட் இது ஒரு 1 நிமிஷம் மட்டும் கொதிச்சதுன்னா போதும். ஏன்னா தயிர் சேர்த்ததுனால நம்ம ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது, தயிர் அப்புறம் பிரிஞ்சிடும். அதனால் சும்மா ஒரு 1 நிமிஷம். 1 நிமிஷம் ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பச்சடியை தாளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இருந்தாலும் நான் வந்து தாளிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாளிச்சிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. இது கேரளாவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து தேங்காய் எண்ணெய் தான் வந்து போட்டு தாளிப்பாங்க. இப்போ நான் வந்து கடலெண்ணெய் போட்டு தாளிக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் தேங்காய் எண்ணெயே சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சமாக சீரகம். வாசனை நல்லா வருது, நல்லா கம கமனு. ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து செய்தாச்சு இந்த அவியலை.
பாருங்க நல்ல சுவையான அவியல் நமக்கு வந்து சீக்கிரமே வந்து தயார் ஆயிடுச்சு. இதனுடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தயிர் சாதத்தோட மோர் சாதம் காரக்குழம்பு சாதம் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நான் வந்து பாலக்காட்டில் சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்களுக்கு நான் இதை வந்து செய்து காட்டினேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா சாதா கடலை எண்ணெயை வந்து யூஸ் பண்ணி செய்து சாப்பிட்டு பாருங்கள், ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.